வணக்கம். விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வானவில் அறிவியல் மன்ற போட்டிகளில் பங்கெடுத்து மாநில அளவில் முதல் பரிசு வென்று கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள செம்பகணம் கிராமத்தில் இருந்து அமெரிக்காவில் உள்ள நாசாவிற்கு விண்வெளி ஆராய்ச்சி மையம் கல்வி சுற்றுலா செல்லும் 8ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி சோபனா. இந்த போட்டியில் காற்றின் அழுத்தம் மற்றும் நீர் அலாரம் என்ற தலைப்பில் இவர் கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்பு முதல் பரிசை பெற்றது. இந்த பரிசு பெற்றமைக்காக இவர் அடுத்த மாதம் அமெரிக்காவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கல்வி சுற்றுலா செல்ல உள்ளார். மற்றும் வாட்டர் அலாரம் ஃபர்ஸ்ட் நான் காற்றின் அழுத்தம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். இப்போ இதுல இருந்து வேஸ்ட் வர்ற தண்ணி வேஸ்ட் ஆகுது, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எங்கள் சார் ஐடியா. இது கிராமனால இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்காது, இது மட்டும் எங்கள் சார்கிட்ட சொல்லி எங்கள் சார் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காற்றுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஈஸியான பொருள் தான், ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அதில் ஓட்டை போட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சு இங்கே ஒரு டப்பா வச்சிட்டோம். தண்ணி வருது இல்லையா, எதனாலனா இந்த பலூன்குள்ள இருக்கிற காத்து போய் அந்த தண்ணிக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணி வெளியில வருது. இப்ப ராக்கெட்லாம் லான்ச் பண்றாங்க இல்லையா, அதுக்கும் இதே முறைதான். அதுக்கும் ஏன்னா அழுத்தம் தான் தேவை, எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோமோ அது அவ்வளவு தூரம் லான்ச் ஆகுது. இப்ப இந்த தண்ணி வேஸ்ட் ஆகுது, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்பதான் இந்த வாட்டர் அலாரம் பண்ணியிருந்தேன். இது ஈஸியான பொருள் தான், ஒரு டப்பா எடுத்துட்டோம், ஒரு ஐஸ் குச்சியை ஒட்டி ஒரு பேனா மூடி வச்சு மேல ஒரு வாட்டர் கேன் முடியும், கீழே ஒரு வாட்டர் கேன் முடியும், அதுல ஐயாருன்னு சொல்ற இன்ஃபரன்ஸ் சென்சார் ஒட்டிட்டேன், ஒயர் ஜாயின் கொடுத்து HW பேட்டரி, அப்புறம் ஸ்பீக்கர் வச்சுட்டேன். இப்ப இந்த வேஸ்டான தண்ணி பலூன் போயிடுது. இப்ப இந்த தண்ணியோட மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த தங்கையும் மேல வருது இல்லையா, தெரியுதா உங்களுக்கு? யூஸ் பண்ணிட்டோம்னா இதை விட இன்னும் பெட்டர். இது வந்துட்டு சொன்னதே எங்க சார் தான். இப்ப சயின்ஸ் சார் இருக்கிறதுனாலதான் இவர்ல இதோட ஐடியா கொடுத்தாங்க. இது சார் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் போய் என்னால கண்டிப்பா சொல்லியிருக்கவே முடியாது. சார் தேங்க்ஸ். இந்த ஸ்கூல்ல 8வது படிக்கிறேன். எங்கள் சயின்ஸ் சார் பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப நல்ல சார், அவங்க பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்க பார்த்துக்கணுன்னா ரொம்ப எல்லாத்து மாதிரி கேர் எடுத்து அக்கறையாக இது பண்ணுவாங்க. இப்போ சார் வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு போகணுங்கிறதுக்காக தான் சார் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா யோசிச்சு நைட்டெல்லாம் தூங்காமல் செஞ்சுருக்காங்க. எங்கள் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. என் ஃப்ரெண்டு போகிறதுல எனக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இங்கே அரவக்குறிச்சியில் காற்றோட அழுத்தத்தை பற்றி செஞ்சுருந்தாங்க, அதில் செலக்ட் ஆகிடுச்சேன்னு சொன்னப்போ ஹாப்பியாக தான் இருந்தது, ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி கரூருக்கும் போய் இந்த தண்ணி அழுத்தத்தை மட்டும் செஞ்சால் பத்தாது, இன்னும் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி வாட்டர் அலாரம் செஞ்சிச்சு, அங்கேயும் செலக்ட் ஆச்சு. அது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு இங்கே இந்த ஸ்கூல்லேருந்து போகிறது அதோட ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே சென்னை போயும் அதே தான் வாட்டர் அலாரத்துக்கும் செஞ்சுருந்தாங்க, அங்கேயும் செலக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறப்ப இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்கா போகுது, அதில் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த ஊருக்கு இந்த ஸ்கூலுக்கெலாம் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நீ இந்த ஊரை யாருக்குமே தெரியாது, இப்போ இந்த நியூஸ்லலாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க எல்லாரும், அதனால் எல்லாம் சாருக்கும் சோபனாவுக்கும் தான் இந்த பெருமை சேரும். தேங்க்யூ.